ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். ஸோ இனி வர வீடியோஸில் வந்து நம்ம பேரலாக வந்து நான் வெர்பல் ரீசனிங்கிற அந்த ஒரு சாப்டர் வந்து நம்ம பேரலாக அதில் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, அதுவும் சைமல்டேனியஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நான் வெர்பல் ரீசனிங்ஸ் பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுடைய பேங்க் எக்ஸாமில் நான் வெர்பல் ரீசனிங்ஸான கொஷின்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் ரிலேட்டடான ஏதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், அது போக சப் இன்ஸ்பெக்டர்ஸ், இந்த கேட்டகரிக்கு எல்லாத்துலேயுமே வந்து நான் வெர்பல் ரீசனிங்கிறது ஒரு ஒரு பேப்பராகவே வந்துகிட்டு இருக்கு. அது போக நீங்கள் ஒரு எம்பிஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு. கேம்பஸ் இன்டர்வியூ, பிளேஸ்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து நான் வெர்பல் ரீசனிங்கிறது ஒரு முக்கியமான சாப்டராக இருக்கும். சரிங்களா, நீங்கள் இது வரைக்கும் அதை பார்த்துருக்கவங்களுக்கு, அந்த எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம சேனலில் நம்ம கூடுதல் அந்த நான் வெர்பல் ரீசனிங்கை இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து முதல்ல மிரர் இமேஜிங்கிற ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போவோம். ஸோ இந்த நான் வெர்பல் ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போனீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிறது வந்து மினிமம் பேசிக் ஃபார்முலாஸை நம்ம பேஸ் பண்ணி சிம்பிள் லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸாக போகிறப்பில் வந்துட்டு இருக்கோம். அதில் எல்லாம் மினிமம் வந்து அடிஷனல், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், அது பர்சன்டேஜ், ஸோ ஏஜ் ப்ராப்ளம்ஸு, பர்சன்டேஜ், ட்ரெயின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு, இதுலாம் வந்துகிட்டு இருக்கோம். அது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு நம்ம வச்சுக்கலாம். வேறு வேறு இந்த நான் வெர்பல் ரீசனிங்கு பார்க்கும்போது நம்மளுடைய இமேஜினேஷன் பார்ட், அதாவது கற்பனை, எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை இமேஜின் பண்ணுறோம், கற்பனை பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த நான் வெர்பல் ரீசனிங்கிறதே வருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ்ங்கிறது என்னென்னா, நம்ம வீடுகளில், நம்ம ஆஃபீஸ்களெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம். நம்மளுடைய வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், ஸ்டாண்டு கண்ணாடி அந்த மாதிரி இருக்கும்பொழுது, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேலண்டரோ ஏதோ ஒரு கிளாக்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய கேலண்டர் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 லிட்டர் டேட் உள்ள மாதிரி 30 வரைக்கும் நாள் உள்ள மாதிரி ஒரு கேலண்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம மிரரில் பார்க்கும்போது அந்த கேலண்டரோட இமேஜ் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷனில் மிரரில் பார்க்கும்போது அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு தெரியும், ரிவர்ஸில் பார்த்தோம் பார்க்குறம்பாலே தெரியும். ஸோ வேறு அதே மாதிரி ஒரு கிளாக்கே வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கிளாக் நீங்கள் பார்க்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாக்கில் ஒரு டைம் வந்து ஒரு 8:30 இருந்துச்சுன்னா, இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கும்போது, மிரரில் பார்க்கும்போது அது மாறி நமக்கு தெரியும். ஸோ இதுதாங்க அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த மிரர் இமேஜஸ்ங்கிற கொஷின்ஸு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிரர் ரிஃப்ளெக்ஷனில் என்ன இருக்கும்னா, ரைட் சைடில் தெரிகிற எல்லா இமேஜஸுமே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு மாறும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடுக்கு மாறும். இதுதான் அந்த மிரர் இமேஜஸ்ங்கிறது. ஸோ அந்த மிரர் இமேஜஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸில் வருங்கிறத பார்ப்போம். மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்பர்ஸ், நம்பர்ஸ் வந்து 1, 0 ஆரம்பிச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மிரரில் எப்படி தெரியும், அதான் நம்பர்ஸ் ரிலேட்டடான மிரர் இமேஜஸ்ங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ், 8 to Z வரைக்கும் உள்ள ஆல்பபெட்ஸ். அந்த ஆல்பபெட்ஸில் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்க ஆல்பபெட்ஸ் இருக்கு, ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்க ஆல்பபெட்ஸ். இந்த ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்து நமக்கு நார்மலாக தெரியும் பொழுது மிரர் இமேஜஸில் எப்படி தெரியும், இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏதோ ஒரு வேர்டை கொடுத்துருவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டுங்கிற வேர்டே எடுத்துக்கோ. ஸோ வேர்டுங்கிற வேர்டை கொடுத்துட்டு இது மிரரில் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் கொடுத்து கேட்கலாம், ஸ்மால் லெட்டர்லேயும் கொடுத்து கேட்கலாம், இல்லை கேபிட்டல் லெட்டரில் ரெண்டு லெட்டர்ஸை கொடுத்து, ஸ்மால் லெட்டர் ரெண்டு லெட்டர்ஸ் கொடுத்து, கூடவே வந்து நம்பர்ஸையும் சேர்த்து கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, WOPT இந்த மாதிரி கொடுத்து மிரரில் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறதுக்கான கொஸ்டின்ஸை கேட்டு கீழே 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்குதான். ஸோ நம்பர்ஸ் ரிலேட்டடாக 0 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ், ஆல்பாபெட்னா 8 to Z வரைக்கும் உள்ள ஆல்பாபெட்ஸ். அடுத்து வந்து பிக்சர்ஸ், பிக்சர்ஸ்னால் சில பிக்சர்ஸை கொடுத்து அந்த பிக்சர்ஸ் வந்து மிரர் இமேஜில் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்ஸ்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிக்சர்ஸ் வந்து சாதாரணமாக ஒரு சர்க்கிளோ இல்லை ஒரு ட்ரையாங்கிள் ஆர் ஒரு ஸ்கொயரு, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இதோட ரிஃப்ளெக்ஷனில் மிரர் இமேஜ் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்து வந்து கிளாக்ஸ், நான் என்ன சொன்னப்பல கிளாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஒரு கிளாக் இருக்குது, ஒரு கிளாக்கோட டைம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வந்து ஒரு 7:45 அப்படின்னு ஒரு டைம் இருக்குன்னா, இந்த டைம் வந்து மிரர் இமேஜெல்லாம் தெரியும் பொழுது என்ன டைமாக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த 4 சாப்டர் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மிரர் இமேஜஸ்ங்கிற இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேசிக் கான்செப்டை மட்டும்தான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தனித்தனியாக நம்பர்ஸ் வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆல்பாபெட்டில் ஆர்டர்ஸ் வச்சு எப்படி கேட்கலாம், பிக்சர்ஸ் வச்சு கிளாக்ஸ் வச்சுக்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு 4 வீடியோஸ் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒன்லி நம்ம
பேசிக் கான்செப்ட் ஆஃப் மிரர் இமேஜஸ் இந்த பேசிக் கான்செப்ட் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இந்த நம்பர்ஸ் பொறுத்து பேசிக் கான்செப்ட் பத்தி இந்த நம்பர்ஸ் ஆகவே எழுதியிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 வரைக்கும் நம்பர்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதோட மிரர் இமேஜஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு மிரர் வச்சு காமிச்சிருக்கேன். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது கொண்டு போக முடியாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு ஐடியா வேணுங்கிற பர்பஸுக்காக நம்ம அப்படிப்பேன் கிளாக்கை நம்ம அப்படி வச்சு ஒரு மிரர் அப்படி காமிக்கிறேன். ஸோ இந்த மிரரில் இப்போ 1, 2, 3, 4, 5ங்கிறது இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5ங்கிறது இங்கே மிரரில் எப்படி ரிவர்ஸில் ரிஃப்ளெக்ஷனில் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ரைட் சைடில் உள்ளது எல்லாமே லெஃப்ட் சைடில் தெரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இதை நம்ம எடுத்து காமிச்சிருக்கேன். எப்படி தெரியும் பாருங்க. இங்கே இருக்க ஒன்று வந்து இங்கே கிளாக்ல மிரரில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ஷன்லாம் தலையில் திரும்பி காமிக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் ரைட் சைடில், ரைட் சைடில் உள்ளதெல்லாம் லெஃப்ட் சைடில் தெரியறப்ப இருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9, 0 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஷன்ல ஆகி மிரரில் நமக்கு எப்படி தெரியும். ஸோ இதுதான் அந்த மிரர் இமேஜஸ்ங்கிறது. ஸோ இந்த மிரர் இமேஜஸ் தான் நம்ம இது பார்க்கும்பொழுது கண்ணாடியில் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. அதை நம்ம வந்து கற்பனையில் நம்ம எப்படி எழுதணுங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்பர் ஒன்றுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எந்த இதை நம்ம வந்து மிரர் இமேஜுக்கு எடுத்துக்க போனாலும் நம்ம அதை வந்து செக்மெண்ட்டாக பிரிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ரெண்டு மூணு செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து கற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்றுங்கிற பார்க்கில் ஒரு கூடோ இல்லை ஒரு ஹரிசாண்டல் கூடோ ஒரு வெர்டிக்கல் கூடோ எப்படி இருந்தாலும் அது மிரர் இமேஜில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெறும் ஒரு கூடு மட்டும்தான் இருந்துச்சுன்னா அதோட மிரர் இமேஜும் அப்படியே கூடாக தான் இருக்கும். அடுத்து வெறும் ஒரு ஹரிசாண்டல் கோடு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இமேஜஸ் வந்து ஹரிசாண்டல் கோடாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை எப்பவுமே வந்து நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு இதாக நம்ம ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்குவோம். இந்த இருக்க கோடை வந்து கரெக்டாக நம்ம சென்டரில் இருக்கிறதுனால அந்த சென்டரில் மிரர் இமேஜஸ் சென்டரலாகவே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ரைட் சைடில் இந்த கோடு இருக்குது, அது மிரர் இமேஜில் வரும்போது லெஃப்ட் சைடில் நமக்கு இப்படி வந்துடும். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த கோடு மிரர் இமேஜில் வரும்பொழுது இப்படி வரும். அதாவது ரெண்டுமே சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா அதாவது இந்த கோட்டுக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலான லைன் இருக்கும் பொழுது மிரர் இமேஜஸில் அதே தான் அப்படியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே இந்த கோடு அப்படியே இருக்குது, இந்த கோடு அப்படியே இருக்குது, இந்த கோட்டுக்கு ரெண்டு பக்கமுமே ஹரிசாண்டல் லைன் இருக்குது. ஹரிசாண்டல் லைன் வந்து ஈவனாக லெஃப்டும் ரைட்லேயும் ஈவனாக அந்த கோடு வந்திருக்கிறதுனால மிரர் இமேஜில் அதே மாதிரி எக்ஸாம்பிளில் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பார்ட்டை முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை முடிச்சாச்சு. இது செகண்ட் செக்மெண்ட் முடிச்சுக்கோ. தேர்ட் செக்மெண்ட்டுங்கிறது இந்த ஏரியா, இந்த ஸ்லாங்காக வந்துருக்க கோடை, அந்த கோடை வந்து இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ நமக்கு ரைட் சைடில் மாற்றணும். ரைட் சைடில் மாற்றும் போது இது எவ்வளோ டிகிரியில் இங்கே கிராஸாக கோடு வந்திருக்கோ அதே டிகிரியில் தான் நம்ம அப்படியே இந்த கோட்டை இங்கிட்டு நம்ம திருப்பணும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான மிரர் இமேஜஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒன்றை நம்ம கரெக்டாக இந்த டேரக்ஷனில் திருப்பினா இது லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம இமேஜ் வரும்பொழுது நீங்கள் அதை அப்படியே இப்படி இப்படி திருப்பி பாருங்கள். அதுதான் அதோட மீனிங்கே. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இப்படி திருப்பலாம், அது லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் திருப்பினீங்க. இதுதான் வந்து மிரர் இமேஜஸ்ங்கிறது. ஸோ இந்த பொசிஷன் நம்ம அப்படியே திருப்பினோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். அதே மாதிரி டூங்கிறத பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வந்திருக்க டூ வந்து நம்ம மிரர் இமேஜஸில் இப்படி வந்து கோடு இப்படி வரும். இதுதான் வந்து டூக்கான இது. ஸோ த்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட் சைடில் போகுது, நம்ம ரைட்லேருந்து ஆரம்பித்து லெஃப்ட் சைடில் வரணும். ரைட்லேருந்து ஆரம்பிச்சுனா கோடு இப்படி கொண்டாடணும். அதில் கொஸ்டின்ல எப்படி இருக்கு மூணுங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம். நார்மலாக லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட்டில் போவோம். ஆனால் மிரர் இமேஜில் ஆரம்பிக்கும் போது நம்ம ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வரும். ஸோ இங்கே போயிட்டு இது கீழே இறக்கி இப்படி சி மாதிரி வருது. ஸோ நம்ம இந்த இது ஒரு பார்ட்டாகவும் சி இந்த சியை வந்து ரெண்டாவது பார்ட்டாகவும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த கோடு வந்து நமக்கு இப்படி கிடைச்சிருச்சு. இது வந்து இது ஒரு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இந்த ஒரு சின்ன ட்ரையாங்கிளாக இப்படி நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த சிங்கிறது ரிவர்ஸில் வரும்பொழுது நமக்கு கிடைக்கும். இதுதான் இப்போ சி. இந்த சியை வந்து இப்படி நம்ம திருப்பி பாருங்கள், இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். நார்மலாக இது ஒரு சியாக இருந்துச்சுன்னா இமேஜ் மிரர் இமேஜஸ்னால் இப்படி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ இந்த இதை வந்து நம்ம மிரர் இமேஜாக திருப்பும் பொழுது இப்படி கிடைக்கும். இதுதான் வந்து இப்போ த்ரீக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர். ஃபோருக்கு அதே மாதிரி சென்டர் கோடுங்கிறது கோடு இருக்குது, அந்த கோடை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடில் உள்ளதுன்னு பிரிக்கிறோம். ரைட் சைடில் உள்ளது இந்த கோடு, ரைட் சைடில் இருக்க கோடு வந்து லெஃப்ட் சைடில் வரும்பொழுது நமக்கு கோடு இப்படி கிடைக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை நம்ம ரைட் சைடில் மாற்றினோம்னா இப்படி போட்டு இப்படி போட்டோம்னா நமக்கு நாலுன்னு கிடைச்சிரும். இந்த கோடை நம்ம அப்படியே அந்த ஆங்கிள் நேராக ஆப்போசிட்டில் ரைட் சைடில் திரும்பணும். இது லெஃப்ட் சைடில் அந்த கோடு இருக்குது, நம்ம ரைட் சைடில் கொண்டு வர்றோம். ஓகேங்களா. ஸோ இந்த கோடை அப்படி இங்கே உள்ள கொண்டாடுறோம். இதுதான் இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஃபைவ் பாருங்கள். ஃபைவை வந்து இதை அதே மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரிங்க. இது ஒரு பார்ட்டு ஃபர்ஸ்ட், இந்த ஏரியா ஒரு பார்ட்டாக அதாவது எள்ளு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. எள்ளு மாதிரி ஒரு ஷேப்பில் லெஃப்ட்ல ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருது, நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு கோடு. அடுத்து கீழே இருக்க கோடை அப்படியே நம்ம கோடாக பண்ணிக்கிறோம். இந்த சி மாதிரி இருக்க ஆப்ஷனை நம்ம மூணுலேயே பார்த்தோம். சி மாதிரி இருக்கிறது எப்படி திருப்பினா இப்படி வரும். ஸோ அதே மாதிரி இந்த திருப்பினோம்னா நமக்கு இப்படி கிடச்சிரும். இதுதான் இந்த மிரர் இமேஜுக்கான
விஷயம். அடுத்து ஆறு சிக்ஸ்ங்கிறத நம்ம அப்படிங்கிற ரைட் சைடில் திருப்பி போடுங்க. இப்படி திருப்பி போட்டால் நமக்கு எப்படி கரணும், இதில் ஜீரோங்கிறது நமக்கு அதே பொசிஷன் தான் இருக்கும், நமக்கு ஜீரோவை மாற்ற தேவையில்லை, அதே பொசிஷன். இந்த கர்வ் வந்து நம்ம மாற்றணும், நமக்கு இப்படி கிடைக்கும் கர்வா, நமக்கு கர்வா இப்படி கிடைக்கும். இதுதான் இமேஜினேஷன் பார்ட்டு. அடுத்து மிரர் இமேஜில் செவனை பாருங்கள். ஸோ இங்கே ரைட் சைடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போவோம், நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருவோம், ஸ்லாண்டாக வருது, இதுவும் ஸ்லாண்டாக வருது, இந்த டேரக்ஷனில் நமக்கு போடுவோம். ஓகேங்களா. அடுத்து எயிட், எயிட்டை நம்ம எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது எயிட். நைனை பாருங்கள். நைன் அப்படி நமக்கு திருப்பணும்னா மேலே இருக்க சர்க்கிள் அப்படியே கிடச்சிடும். இந்த இந்த இருக்க சி வந்து லெஃப்ட் சைடில் சியாக கன்வெர்ட் ஆகும், இங்கே இருக்க சி வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் சியாக சி மாதிரி தெரிஞ்சதா எப்படி சியாக சொல்லணும். ஸோ ஜீரோங்கிறது ஜீரோவாகவே இருக்கும். ஸோ இதுதாங்க மிரர் இமேஜுங்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் டூ த்ரீ வரைக்கும் ஜீரோ வரைக்கும் உள்ளது எல்லாத்துக்குமே நம்ம மிரர் இமேஜஸ். இது நம்ம இது நார்மல் இமேஜ், இது மிரர் இமேஜஸ். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக எழுதிருக்கோம், நார்மல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இது நார்மலாக நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இது வந்து மிரர் இமேஜஸ் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மிரர் இமேஜஸாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த நார்மல் இமேஜஸ் நான் ஃபுல்லாக அழைக்க போகிறேன். அழைச்சிட்டு உங்களோட மிரரில் வந்து இப்போ இந்த மிரர் இமேஜஸை வந்து நம்ம மிரரில் பார்த்தோம்னா என்ன ஆகும், நார்மல் இமேஜஸ் மிரரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ மிரர் இமேஜஸ் மிரரில் பார்க்கும்போது நார்மல் நம்பர்ஸ் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு நம்ம மிரர் இமேஜஸ் இருக்கிறதா நம்மளுக்கு இதை மிரரை வச்சு காமிச்சோம்னா நார்மல் லெட்டர்ஸாக நமக்கு தெரியும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக நார்மல் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ இருக்கு நமக்கு மிரர் இமேஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த மிரர் இமேஜை இப்போ நம்ம மிரரில் பார்க்கும்பொழுது எப்படி நமக்கு நார்மல் நம்பராக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் மிரர் இமேஜஸில் உள்ள இந்த ஒன்று வந்து நம்ம மிரரில் பார்க்கும்பொழுது நார்மல் ஒன்றாக தெரியுது, மிரர் இமேஜஸ் உள்ள டூ வந்து நார்மல் டூவாக தெரியுது, அதே மாதிரி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே மிரர் இமேஜில் நான் எழுதி நான் இமேஜினேஷனில் எழுதுகிற நம்பர்ஸ் வந்து மிரரில் பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு நார்மல் நம்பர்ஸாக தெரியும். இதே மாதிரி ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ எல்லாமே நமக்கு நார்மல் மிரேஜில் மிரர் இமேஜ் வந்து மிரரில் பார்க்கும்பொழுது நார்மல் இமேஜஸாக தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் கற்பனையில் தான் நம்ம கொண்டாடணும். அந்த கற்பனையில் கொண்டாடுறதுக்கான வடிவத்தை எப்படி நம்ம கொண்டாடணுங்கிறதுக்காக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மிரர் இமேஜஸில் நம்பர்ஸ் வந்தால் எப்படி மிரர் இமேஜஸில் வருதுங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆல்ஃபாபெட்டிக் நம்பர்ஸ் ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் ஏ டு இசட் வரைக்கும் உள்ளது, கேபிட்டல் ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த பேசிக் கான்செப்டை பார்த்துங்க, இதை ரிலேட்டடாக அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.